கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா தமிழ்நாட்டின் குறும்பரின மக்களை அவமதித்தாரா? பெரியாரின் உருவம் பொறித்த செங்கோலை அன்போடு பரிசளித்த போது அதனை வாங்க மறுத்த சித்தராமையா? பெரியாரை பிடிக்கவில்லையா, இல்லை செங்கோலை பிடிக்கவில்லையா? சித்தராமையாவின் விளக்கத்திற்காக காத்திருக்கும் கர்நாடக தமிழ்நாடு செய்தியாளர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காக காவிரி நீரை கொண்டு வந்து சேர்க்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறும்பரின மக்கள். மக்கள் சமூக நீதி பேரவை சித்தராமையாவின் சந்திப்பு ஆடியோ ரெக்கார்டுடன் பிரசாத் சிக்னேச்சர். முதல்ல உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குறாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சமூக நீதி பேரவை. இவங்க எதுக்காக போய் சித்தராமையாவை சந்திக்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா, சமூக நீதிக்காக ஏகப்பட்ட நல்ல விடயங்களை தொடர்ந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கு கர்நாடகா அரசு அப்படிங்கிறதுனாலையும், தோழமை கட்சி அப்படி இங்கே டிஎம்கே இருக்கிறது மாதிரி அங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து மக்கள் நீதி பேரவைங்கிறவங்க டிஎம்கேவோட கூட்டணியில் தொடர்றாங்க. அப்போது கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய சித்தராமையாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக 100க்கும் மேற்பட்ட மக்கள் நீதி பேரவையைச் சேர்ந்த குறும்பரின மக்கள் அங்கே போய் சித்தராமையா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது. சாயங்காலம் 6:17 அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது. 5:30 அவங்க போய் ரீச் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவங்க காக்க வைக்கப்படுறாங்க. சரியாக 8 மணி அளவில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது. அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவங்க நேரடியாக போய் நிற்கும்போது அந்த இடத்துல செங்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கொடுக்க முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய பிஎஸ் எல்லாமே ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் செங்கோல் கொடுக்க வேண்டாம், அதில் பெரியாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அது செங்கோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து ஏகப்பட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்கிறதுனால அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சித்தராமையா சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணி அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதில் சமூக நீதிக்காக போராடிய பெரியாருடைய உருவம் தான் பொறிச்சிருக்கு, இது தங்க முலாம் பூசப்பட்டது தான், எங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் வந்தது கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க மறுத்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய பொருட்களோட குறும்பரின மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மனோகரன் அவருடைய தலைமையில், அவர் வந்து மதுரை மாவட்டம் தேனி பக்கத்தை சேர்ந்தவர், தேனியில் பிறந்தவர். அவரையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம். இந்த வீடியோ பதிவு செய்கிற வரைக்குமே அவர் கர்நாடகாவில் சாரோட, அதாவது சித்தராமையா சாரோடைய வளையத்தில், பாதுகாப்பு வளையத்தில் தான் அவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இன்னும் கர்நாடகாவிலேருந்து வெளியில் வரல. ஆனால் சேலத்தில் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் வந்து 100க்கும் மேற்பட்ட குறும்பரின மக்கள் போயிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதிலிருந்து போன சேலத்தை சேர்ந்த மாவட்ட செயலர் ஒருத்தர் லக்ஷ்மணன் சொல்லிட்டு அவரை தொடர்பு கொண்டு கேட்டப்போ அவருடைய பதிவையை அவர் பதிவு செஞ்சுருந்தார். என்னென்ன பதிவு செஞ்சுருந்தார் அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் இருக்கு நம்மகிட்ட, ஆடியோ ரெக்கார்ட். அது நான் கடைசியில், இந்த வீடியோவோட கடைசியில் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போது இந்த குறும்பரின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து வந்து சமூக நீதிக்கான போராட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளை ஈடுபடுறாங்க. குறிப்பாக கலைஞர் இவங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த மக்களை எம்பிசி கேட்டகரிக்கு மாற்றுறாரு. அவங்க ரொம்ப காலமாக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுனால 2008-09 அவங்களுக்கு எம்பிசி கேடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கலைஞருக்கு நன்றி கடனாக இன்ன வரைக்கும் திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஒரு கட்சியாக வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும், பேரவையாக தன்னுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கணுக்காகவும், சமூக நீதிக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற ஒரு விடயத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, 2016 அவங்க மக்கள் சமூக நீதி பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேரவைக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, குறும்பரின மக்கள், தமிழ்நாடு முழுவதும் ஆட்சி மாற்றத்திற்கே காரணமாக இருக்கக்கூடிய இந்த குறும்பரின மக்கள் 50 லட்சம் பேர் வாழ்கிறாங்க. இந்த 50 லட்சம் பேர் வந்து குறும்பரின மக்கள் மட்டுமே இருக்காங்க. இவங்க வந்து கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயர்லையும் தருமபுரி ஏரியாவில், இப்படி சேலம் பக்கத்தில், அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்தில், ராமநாதபுரத்தில், இப்படி எல்லா மாவட்டங்கள்லேயுமே ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நடத்துகிற முக்கியமான போராட்டங்களில் ஒன்று எது அப்படின்னா,
10.5% வன்னியர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இவங்க. யார்? மக்கள் சமூக நீதி பேரவை. ஏடிஎம்கே கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் இல்லை, தங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோயிடும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட குரல்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து காவிரி நீர் அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கிறதுனால கர்நாடகாவில் காவிரி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எப்போலாம் வருதோ அப்போலாம் வந்து 2016 தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தினவங்க தான் இந்த மக்கள் சமூக நீதி பேரவை. ஸோ காவிரி நீருக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில மையப்புள்ளி அணிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எது அப்படின்னா இந்த காவிரி விவகாரம் தான். ஸோ இந்த காவிரி ஆணையம் அமைக்கிறதுலேருந்து காவிரி பஞ்சாயத்து எது வந்தாலும் சரி இவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க, கண்டனத்தை பதிவு செஞ்சுருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த மக்கள் சமூக நீதி பேரவை மதுரையில் இருந்து ஒரு பெரிய டீம் ஒன்று கிளம்பி போகிறாங்க. 17ஆம் தேதி சாயங்காலம் அப்படி போகும்போது தான் சித்தராமையா வந்து மற்ற பொருட்களையெல்லாம் வாங்கிட்டாரு, பெரியாருடைய தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த செங்கோலை மட்டும் வாங்க மறுத்துட்டாரு அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சித்தராமையாவை ஏன் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தொடர்ந்து சமூக நீதிக்காக ஏகப்பட்ட விடயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு கர்நாடக அரசு அப்படின்னு இவங்க கேள்விப்படுறாங்க. குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீர சாவர்கர்னு வந்து பாஜகவால் முத்திரை குத்தப்பட்ட அந்த ஒரு நபர் இங்கிலாந்து நாட்டினர்கிட்ட எப்படி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விடயம், மன்னிப்பு கடிதம் ஆங்கிலேயர்கள்ட்ட எழுதி கொடுத்த ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ கருணைக்கும் மன்னிப்புக்கும் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி இந்த பக்கம் சமூக நீதி காக்கக்கூடியவங்க சாவர்கரை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கருணையாக தானே வந்து ஒரு விடயத்தை வந்து பதிவு செஞ்சு மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசியல் ஒரு பக்கம். ஆனால் அந்த சாவர்கர் அப்படிங்கிற ஒரு நபருடைய படத்தை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்து கர்நாடக பாத புத்தகங்களில் சேர்த்தது பாஜக. ஸோ இப்படி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தையும் சாவர்கர் அப்படிங்கிற அந்த மன்னிப்பு கேட்ட நபருடைய சித்தாந்தத்தையும் பாடப்புத்தகங்களில் புகுத்துறத தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையையும் அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையையும் சமூக நீதிக்காக சில விடயங்களையும் கர்நாடக காங்கிரஸ் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் சித்தராமையா பொறுப்பேற்ற உடனேயே வந்து வீர சாவர்கர் அவருடைய அந்த பாடப்பகுதி அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இந்த வரலாற்று ரிலேட்டடான விடயங்களையும் நீக்கினது. இதனை தொடர்ந்து வந்து தொடர்ந்து சித்தராமையா பொறுப்பேற்றதில் இருந்தே இந்த மக்கள் சமூக நீதி பேரவை உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தித்தாங்க அப்படின்னு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா சித்தராமையா வந்து ஒரு உயர்சாதி வகுப்பினரை சேர்ந்தவரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து குருபா அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்தவர், குறிப்பாக மேய்ப்பர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அதனால் வந்து அவர் வந்து தலித்துக்கள் மேலேயும் மற்ற சமூக பழங்குடியினர்கள் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய நபர் தான், அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர் தான் சித்தராமையா. அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஸோ தன்னுடைய இனத்துக்காகவும் தன்னுடைய மொழிக்காகவும் பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு விஷயத்தையும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கேருந்து போனால் அவங்கள்ட்ட அவர் வந்து கன்னடாவில் பேசியிருக்காரா அப்படிங்கிற விடயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை இங்கிலீஷில் தான் பேசியிருக்காருங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ சித்தராமையா இவங்கள ரொம்ப மரியாதையாக நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விடயம், தொடர்ந்து இரவு நேரத்தில் சந்தித்ததுனால அவங்களுக்கு இரவு நேரம் சாப்பாடு கொடுத்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு மிஸ்டர் மனோகரன் மட்டும், அதாவது மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் பிறந்தவர் மதுரையில் இருக்கிறவர் அவரை மட்டும் வந்து இன்ன வரைக்கும் வந்து தன்னுடைய ஆஃபீஸில் உட்கார வச்சுருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது ஏன் என்ன ஏதுன்னு தெரியல. அவர் ஃபேமிலியாக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணோம், ஆனால் வந்து அவருடைய சித்தராமையா அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இன்ன வரைக்கும் அவரை தொடர்பு கொள்ள முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து சித்தராமையா தரப்பில் பெரியாருடைய அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த செங்கோலை வாங்க மறுத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் கேட்கும்போது இது வந்து அரச மரபு சார்ந்தது. ஏற்கனவே 1947 ஜவஹர்லால் நேரு இங்கே நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ வந்து செங்கோல் கொடுத்து தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆதீனங்கள் கொடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லுது. ஸோ செங்கோல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கையில் எடுத்திருக்கு, அதை நாங்கள் எதிர்த்துருக்கோம். ஸோ நாங்களே எதிர்த்துட்டு நாங்களே அந்த செங்கோல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வாங்கினா தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்தராமையா சைடில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த செங்கோலில் பெரியாருடைய உருவம் தானே பொறிக்கப்பட்டிருக்கு, சமூக நீதி காத்தவர் பெரியார் இல்லையா? ஸோ ஆட்சி அதிகாரத்துக்கு காரணமாக இருந்தவரே பெரியார் தான்.
தமிழ்நாட்டில் அண்ணா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு காரணமாக இருந்தவர் பெரியார். பெரியாருடைய தத்துவங்களை ஃபாலோ பண்ணி தான் அண்ணா வந்து மேடைகளில் பேசினார். தான் சாகிற வரைக்குமே அந்த முதல் தலைவருக்கான திமுக தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்து பெரியாருக்காக விட்டு வச்சவர் தான் அண்ணா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கலைஞர் வந்து அதை தனதாக்கிக்கிட்டாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அண்ணா அப்படிங்கிற நபர் பெரியார் மேலே அவ்வளவு தூரம் மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தார். அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவருடைய அரசியல் வாரிசாக தான் அண்ணாவை பார்த்தாங்க மக்கள். இன்ன வரைக்கும் திமுக பெரியாரை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக பெரியாருடைய வழிவந்த கட்சி அப்படிங்கிறதுனால. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமூக நீதி காத்த ஒருவருடைய அந்த உருவத்தை வாங்க மறுத்திருக்கார் சித்தராமையா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடாக என்ன உண்மையிலே நடந்ததுன்னு சொல்லிட்டு சித்தராமையா டைரெக்டாக ஒரு விளக்கம் இன்ன வரைக்கும் அறிக்கையாக வெளியிடலை. நடந்து சம்பவம் நடந்து ரெண்டு நாள் ஆச்சு, அதை பற்றின பேச்சு இல்லை. கர்நாடக செய்தியாளர்கள் இதை ஒரு கொஸ்டினாக ரைஸ் பண்ணும்போது கூட அந்த கொஸ்டின் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒன்று செங்கோல் அப்படிங்கிற விடயம், இன்னொன்று சமூக நீதி காத்த பெரியாருடைய உருவம் புறக்கணிக்கப்பட்ட விவகாரம். இதில் சித்தராமையா அவர்கள் வாய் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் குறும்பரின மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க, தலித்துக்கள் இருக்காங்க, இவங்களுடைய பார்வையும் இந்த விடயத்தில் அப்படியே திரும்பி இருக்குது. ஸோ சித்தராமையா அவர்கள் விளக்கம் சொல்லணும். இது ரிலேட்டடாக டிஎம்கே எதுவுமே வந்து பேசாமல் இருக்குது, செய்தி சரியாக போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதையும் செய்தியாளர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது அரசியல் களத்தில் சூடாக போயிட்டு, செந்தில் பாலாஜி விவகாரம்லாம் சூடாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், விஜயனுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிற ஒரு விடயம் சூடாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், பழங்குடியினருக்காகவும் தலித்துக்காகவும் நீங்கள்லாம் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. சரி, இவ்வளவு பேசுகிறோம்ல, அப்போது அங்கே இங்கேருந்து அங்கே போனாங்கல்ல அந்த டீமு என்ன பேசினாங்க, அதை இப்போது சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் யாருன்னா, மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாவட்ட செயலர் திரு லட்சுமணன் அவர்களை தொடர்பு கொண்டப்போ அவங்களுடைய ஆடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம இப்போ கேட்போம். அவருடைய அனுமதியோடு இதை நம்ம வெளியிடுறோம், கேளுங்க. மக்கள் சமூக நீதி பேரவை, ஆமாம் சார், என்ன பொறுப்பில் இருக்கீங்கன்னு? சேலம் மாவட்ட செயலாளர். சேலம் மாவட்டம் பெங்களூர்ல நம்ம சித்தராமையா அவர்களை நேரடியா போய் பார்த்து செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்ததுல. ஆமா, அண்ணா அது என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு வந்து 6 to 6:30 டைம் கொடுத்துருந்தாங்க, நாங்க 5:30 போயிட்டோம். அப்புறம் நாங்க 8:00 வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தோம். அப்புறம் 8:05 வந்தாரு, பேசினாரு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. அப்புறம் இங்கிலீஷ்ல அவருக்கு நாங்க எதுக்கு விளக்கணும், சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தாரு. அவரு அவர் வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, இது மாதிரி செங்கோல் கொடுக்க வேணாம், அது ப்ராப்ளம் இருக்கு. இப்ப 1 week முன்னாடி, ஒரு 1 month முன்னாடி மோடி சாருக்கு, பிரதமருக்கு அவருக்கு செங்கல் கொடுத்ததை வந்து இவரு ராங்கா கமெண்ட் பண்ணாங்க. செங்கல் கொடுத்தா அது வந்து ராஜா அரசாங்கமா போயிடும், பழைய ராஜா அரசாங்கமா இல்லாம இப்ப வந்து சமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு கமெண்ட் பண்ணிட்டு அதே திரும்ப நம்மள வாங்கினா நானும் அந்த பழைய ராஜா அரசாங்கம் நான் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இதாயிரும். அதனால எங்களுக்கு செங்கோல் வேணாம், உங்க அன்பு எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவரு வேணாம் அவாய்ட் பண்ணிட்டாரு. நீ எதனாலும் கொடுங்க, செங்கோல் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு. மொத்தம் எத்தனை பேர் போயிருந்தீங்க? நாங்க 100 பேர் போயிருந்தோம். 100 பேர் போயிருந்தீங்க, ஓகே. எந்தெந்த மாவட்டம்? சேலம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், கடலூர், இந்த மாவட்டத்தில் போயிருந்தோம் சார். எல்லாமே நம்ம குறும்பர் இன மக்கள் தான். ஆ, குறும்பர் இருப்போம். இல்லை, இதில் அதர் கம்யூனிட்டியும் இருக்கிறாங்க. ரெட்டியார் கம்யூனிட்டி இருக்காங்க, அப்புறம் நாயுடு அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் இது பண்டாரம் சொல்லுவாங்க, செங்கம்பர், அவங்களும் இருக்கிறாங்க. உங்க மக்கள் சமூக நீதி பேரவை அப்படிங்கிறது குறும்பர் இன மக்கள் அதிகமா தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் பேர் இருக்கிறதா? ஆமா ஆமா சார்.
அதுலயே இந்த நீங்க சொல்லக்கூடிய இவங்களும் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் வந்துடுறாங்களா? இருக்க வர இல்ல, அது எப்படின்னா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கவுண்டர், குடும்ப கவுண்டர், அதனால மெஜாரிட்டி குடும்ப கவுண்டர் இருக்காங்க. இதோட சமூக சமூக நீதி கொள்கை விருப்பப்பட்டு மற்றவங்களும் கூட இருக்கிறாங்க. நாயுடு அவங்க இப்போதைக்கு நாங்க இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்குதான் ஆதரவு கடிதம் கொடுத்துருந்தோம். இன்னும் அவங்களோட தான் இன்னும் அவங்க ஒரு ஆதரவு கட்சியா தான் நாங்க செயல்பட்டு. ஓகே, மன்றத்துல என்ன கொள்கை எப்படி யார் யாரு கூட்டணி என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஆதரவுங்கிறது. மத்தபடி உங்களுக்கு மரியாதை குறைவா எதுவும் சித்தராமையா அவர்களுடைய டேபிள்ல எதுவும் நடக்குதுன்னா? இல்ல, திரும்ப காலையில அவர் தலைவருக்கு பயங்கரமா விருந்து எல்லாம் அனுபவிச்சு மாலை போட்டு ஒரு இவ்வளோ இது பயங்கரமா பண்ணிருக்கீங்க, அது வாங்காம போனது என்னோட தப்பு தான், நீங்க வெயிட் பண்ணுங்க காலையில வரைக்கும் உங்களை பார்த்து பேசிதான் அனுப்பிச்சு விடுவோம்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொல்றாரு. தலைவர் எங்க கட்சி ஒருங்கிணைப்பாளர் மனோவர் அவரை வந்து வெயிட் பண்ண சொன்னார். மீதெல்லாம் நாங்க வந்துட்டோம், அவர் மட்டும் அவரு கொஞ்சம் ஒரு அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாரு, அவர் மட்டும் வெயிட் பண்ணி காலையில மாலை பொக்கே இதெல்லாம் போட்டு இவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்க எங்க என் மேல, அதனால சரியான வரவேற்பு கொடுத்து விருந்து பயங்கரமான விருந்து எல்லாம் கொடுத்து. ஓகே, இப்ப லட்சுமணன் சார் நீங்க சேலத்துல என்ன பொறுப்புல இருக்கீங்க? மக்கள் சமூக நீதி மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர், இப்ப நீங்களும் போயிருக்கீங்க அங்க வந்து நம்ம காவிரி ஆறு தொடர்பாகவும் காவிரி தண்ணி தொடர்பாகவும் ஏற்கனவே நீங்க வந்து கர்நாடகாவுக்கு எதிராக உங்களுடைய பேரவை சார்பாக போராட்டம் எல்லாம் நடத்திருக்கீங்க. காழ்ப்புணர்ச்சி காரணமா நீங்க புறக்கணிக்கப்படல இல்லையா? அந்த மாதிரி கார்பரேஜ், ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ணல. பட் அவரு வந்து மோடி அவரு வாங்கின அந்த செங்கோலுக்கு கமாண்ட் பண்ணதுனால அது அது வந்து அந்த செங்கோலை வச்சிருந்தா பழைய ராஜா ராஜா அரசாங்கம் அந்த மாதிரி போயிடும். இப்ப வந்து நம்ம ஜனநாயக அரசாங்கம் தான் பண்ணணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆட்சி பண்ற ஜனநாயக ஆட்சி தான் பண்ணுவோம் அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த செங்கோலை வந்து வேணாம் உங்கள் அன்பு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ஒரு கான்செப்டுக்கு சிறந்த வாங்கிட்டாரு. மீதி நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து உங்க சைட்ல இருந்து மனோவர் சார் பேசியிருக்காங்க, அவரு கன்னட மொழியில பேசினாரா இல்ல அவரு இங்கிலீஷ்ல பேசினாரா? அவரு இங்கிலீஷ்ல பேசினாரு. உங்களோட இப்போ நீங்க பேசினது வந்து பாத்தீங்கன்னா நான் பதிவு செஞ்சு யூடியூப் சேனல்ல நான் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். உங்களோட பேர் வந்து லட்சுமணன் சொல்லிருக்கீங்க, மாவட்ட செயலாளர் சொல்லிருக்கீங்க, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க இங்க போயிருக்கீங்கிறத சொல்லிருக்கீங்க. இந்த ஆடியோவை கேட்கும் போது உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப கௌரவமாக மரியாதையாக தான் குறும்பரிட மக்களை வந்து குருபா சமூகத்தைச் சேர்ந்த சித்தராமையா அவர்கள் நடத்தியிருக்காங்கங்கிறது இதிலிருந்து தெளிவாகுது. ஆனாலும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி, சித்தராமையா இதுக்கு ஏன் விளக்கம் சொல்லலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான விடை அடுத்தடுத்த நாட்களில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் மக்கள்கிட்ட இந்த கருத்தையும் உண்மை நிலவரத்தையும் கொண்டு போய் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது அரசியலுக்கான பதிவாக பார்க்க வேண்டாம், உண்மையான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.